சிறப்பறிவு இருந்தால்தான் அனைத்தும் அடைய முடியும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மாஸ்டர் கொள்கை மனத்திலடைந்தாக்கள் ஈசனை காட்டு உடம்பு அப்படி 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 போட்டா அப்படி மணிய அணுகு அப்படி அந்த வைரமலை மணிக்கம். இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் ரொம்ப லெகுவா சுட்டு போறது திறமை உள்ளவர் அவையார். அவையார் அழைப்போமே ஆட்சி பெறுவோன்னு. அப்போ சொல்லு கடங்காக ஒன்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சொற்பதங்கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நீண்ட கற்பக்கடிரே. அது அற்புதம். யார் சிறப்பறி உள்ளவர்கள் தான் அதை அறிந்து கொள்ள முடியும். மூலாதாரத்தை அறிந்து கொள்வதற்கு சிறப்பறிவு வேண்டும். வெறும் சிறப்பறி இருந்தால் மட்டும் போதுமா புண்ணியமும் வேண்டும். புண்ணியமும் சிறப்பறி இருந்தால் போதுமா பக்தி வேண்டும். பக்தி இல்லாமல் இங்கே போக முடியுமாண்ணா அதுதான். அப்போ இந்த உடம்புக்குள்ளே உருதரிக்கக்கூடிய நாடியில் உருதரிக்கக்கூடிய இடத்தில் பெண்களுக்கு சுரணிதம் ஊறுகின்ற இடத்தில் ஆணுக்கு சீக்கிரம் ஊறுகின்ற இடத்தில் தான் அந்த சக்தி இருக்குது. நமக்குள்ளே இருந்தாலும் செல்ல முடியவில்லை. அப்போ அந்த சக்தி எது மறைக்குது? மும்மலமாகிய ஒரு மும்மலம் என்று சொல்லப்பட்ட ஒரு திரை அதை மறைத்து கொண்டிருக்கு. அற்புதம் என்ற கற்பக்கடிரே வந்துட்டார். இங்கே ஞானிகள் என்ன சாப்பிடுவார்கள்? விரும்பி சாப்பிட வேண்டும். முப்பள நுகரும் மூசிய வாகன இப்போது என்னை ஆட்கொள்ள வேண்டி. முப்பள நுகரும் மா வாழைப்பழா கடவுள் இந்த வாசி வசப்பட்டவனுக்கு இது இந்தியமையாத ஒரு உணவு வேணும். கணியர்கள் சாப்பிட்டாதான் உஷ்ணம் ஏறும். இல்லை தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பார். கனி சாப்பிட சாப்பிட அந்த உஷ்ணம் அடங்கும். முப்பள நுகரும் மூசிக வாகன இப்போது என்னை ஆட்கொள்ள வேண்டி. அப்போ என்ன சொல்கிறார்? முன்னே சொற்பதங்கிட்ட சொல்லுக்கு அகப்படாத ஒரு துரியம் ஞானத்தை மேலான அந்த ஞானத்தை பற்றி பேசிய அதே அபையார் தலைவன் மறுபடி சொல்கிறார். முப்பள நுகரும் மூசிக வாகன. மூசிக என்னக்கோ மூஞ்சூர்னு சொல்லுவாங்க. எலி மாதிரி இருக்கும், மூக்கு கூராக இருக்கும், மூஞ்சூர். அது சுஞ்சின்னு சொல்லுவாங்க சில இடத்துல, மூஞ்சூர்னு சொல்லுவாங்க. எலி மாதிரி தான் இருக்கும், ஆனால் எலி மாதிரி கடிக்காது. அது சின்ன பிள்ளை மாதிரி வந்து வந்து போகும், ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ பெரிய உருவம், யார் இவ்வளோ பிரம்மாண்டமான உருவம், அந்த சின்ன மூஞ்சுரு சுஞ்சு அது மேலே உட்காந்து வாகனத்தை போகிறாங்க. என்ன அது அவ்வளோ பெரிய உருவம் அதில் உட்கார முடியுமாண்ணா? அப்படி இல்லை. அவ உடம்பு மென்மையானது, பாதங்கள் மலர் போன்று இருக்கு. பாதம்னே சொல், பாதங்கள் மென்மையானவன். அவன் பாதம் மெழுவது தாமரை செந்தாமரை போன்று மெதுவாக இருந்தால் அப்போ உடம்பு எப்படி இருக்கும்? மெதுவான உடம்பு, மென்மையான உடம்பு. எப்படி வந்தது? காமதேக நீங்கிவிட்டது. காமத்தை இங்கே நீங்கினால் இந்த உடம்பு எடையற்ற தன்மையாக வந்தது. இந்த உடம்பு எடையற்ற தன்மை, ஒரு சின்ன கடுகு எடையோடு இருக்காது இந்த உடம்பு. கடுகடை உள்ள உடம்பு ஒரு மூஞ்சூரி மேலே உட்காந்து என்ன ரொம்ப ஆசானது. அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.